Welcome back to இன்னொரு புது வீடியோ. சோ இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ, நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ப்ரோ கொஞ்சமாவது நிக்கியை காட்டுங்க, நிக்கியை காட்டுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க, ஃபுல்லா இல்ல ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல நான் நிக்கியை மட்டும் தான் காட்ட போறேன். அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நிக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை பண்ண போகுது. நிக்கியை கூட்டு போய் நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறேன். என்ன அப்படின்னா, குளிப்பாட்ட போறோம். சோ நிக்கி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. சோ ஒரு இடத்த பாத்தீங்க அப்படின்னா விடாது, அப்படியே தவிட்டு சோ தவிட்டு தவிட்டு பாத்தீங்க அப்படின்னா வீடு பூரா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அழுக்கெல்லாம் அப்படியே பெருக்கி எடுத்துட்டு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நிக்கி மேல ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. ரொம்ப லைட்டான ஒரு பேட் ஸ்மெல், நாங்களே குளிப்பாட்டலாம்னு சொல்லி நினைச்சோம். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்ல இல்லையா, சோ அவ்வளவுக்கும் குளிப்பாட்டுறதுக்கு தெரியாது. குளிப்பாட்டுறவா புரண்டி விட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு பயமும் இருக்கு. அதனால இங்க ஒரு ஸ்பா இருக்கு, அதாவது பெட்ஸுக்காகவே ஒரு ஸ்பா இருக்கு. அந்த ஸ்பாக்கு போயிட்டு தண்ணி ஊத்தி விட போறோம். சோ அவங்களே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா குளிப்பாட்டி நகமெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. இந்த தடவை நாங்க பாத்துட்டு நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நாங்களே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிக்கியை கூட்டு போகணும். அதுக்கு நான் முதல்ல ரெடி ஆகணும், நான் டீ குடிக்கணும், நான் குளிக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் சில வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிக்கிக்கு நம்ம பண்ணி விட வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் பண்ணி விட்டு ஒரு கரெக்டா ஒரு 9:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நிக்கி என்ன பண்ணுது தெரியுமா, எல்லாருமே காலையில பண்றதுதான் பண்ணுது. எவ்வளவு கியூட்டா உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. ஓ நோ நிக்கி குட்டி, அவ்வளவுதான். நம்ம இது எங்க வளாண்டு இருந்தாலும் சரி நேரம் இந்த ட்ரேக்கு தான் வரும். அதை மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போட்டு கொண்டு போய் வீசிட வேண்டியதுதான். சோ நான் பாத்தீங்க அப்படின்னா டீயை குடிச்சிட்டேன். யூஸ்வலா நான் எந்திரிக்கிற டைம் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் நைட்டு தூங்குறக்கு லேட் ஆகும், திருப்பியும் காலையில பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு இல்லைன்னா 10:30 அந்த மாதிரி தான் எந்திரிப்பேன். சோ இடையில ஒரு 5-6 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா மேபி முழிப்பு வர சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த நிக்கி வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 7-7:30 மணிக்கு அதை எந்திரிச்சிரும். அதை எந்திரிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா என் காலை வந்து கடிக்கும், என்ன வந்து எழுப்பி விடுதாமா. சோ காலை கடிச்சு என்ன எழுப்பி விட்டுரும். சோ நானும் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சிருவேன். இப்ப எல்லாம் 7-7:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறது, மேக்ஸிமம் 8 மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சிடுறது. எந்திரிச்சு அது கூட விளாடணும் அப்படிங்கறக்காகவே நம்மள இழுத்துட்டு போவோம். எப்படி எப்படி தெரியுமா இழுத்துட்டு போவோம், ஒளிஞ்சு விளாடும். அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா போய் எங்கேயாவது போய் நின்றுகிட்டு நம்மளை எட்டி எட்டி பார்க்கும், அப்பதானே நம்ம போய் அது கூட விளாடுவோம். அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி எங்களை விளாட்றக்காக கூப்பிடும். மோஸ்ட்லி என்ன விளாட்றக்காக கூப்பிடும், பமி அவ்வளோ சீக்கிரம் கூப்பிடாது. பமி பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய சங்கடமா இருக்கும். பமி வந்துட்டு கூப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உட்காந்துட்டு இருக்கா பமி. நிக்கி பாத்தீங்க அப்படின்னா இப்போ விளாண்டுருக்கா. ஸோ அவளுக்கு நம்ம ஒரு டாய் வாங்கினோம். அந்த டாயை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாள்லேயே உடச்சாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இந்த பிளாஸ்டிக் டப்பா, அந்த ரிங்கு, இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர விளாட்டா இருக்கும். வீட்டுக்குள்ள தாந்தா ராஜா, தாந்தா ராணி அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விளாட்டு இருக்கும். காட்டுற பாருங்க. இன்னைக்கு நீ பாருங்க, இதுதான் அந்த கப்பு பாருங்களேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் வச்சுதான் விளாட்றது. பெரிய ஜீப் டிரைவர் ஆகும் இது. கர 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 கரன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே வெக்கம் வந்துடும் இதுக்கு. ஆமா அப்போ ரொம்ப நல்ல புள்ள, எந்திரிக்கும் எந்திரிக்காது இங்க பாருங்களா. அதுக்கப்புறமா அதோட இன்னொரு டாய் இதுதான். வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, தள்ளி போய்க்குவோம். இப்போ எந்திரிக்குது பாருங்க, கேமரா தள்ளி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எந்திரிக்குது. நிக்கி குட்டி, நிக்கி குட்டி இங்க வா. ஹே ஹே ஹே, ஒன்னாகாது. ஹே வெளிய வாடி, இங்க வா வெளிய வா நிக்கி. முடிச்சு. ஸோ என்னோட இந்த ரூம்குள்ள மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நான் நிக்கியை விடவே மாட்டேன். எப்பவுமே இந்த தடுப்பு போட்டு வச்சிருப்பேன், நிறைய வயசு இருக்கிறதுனால. இப்போ இந்த ரூம் திறந்திருக்கிறதுனால நிக்கி கொண்டு இது சொர்க்கம் மாதிரி, எப்ப திறக்கிறோமோ அப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஓடி உள்ள வந்துடும். இங்க வாங்க வாங்க, வெளியே வா வெளியே வாடி, இந்த வா வா. இது ஏன் இங்க தூங்கிட்டு இருக்க அப்படின்னா பமி பாத்ரூம்குள்ள இருக்கா. அவ வெளியே வர வரைக்கும் இது பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஒன்று நான் உள்ள போனாலும் நான் வெளியே வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்து மியோ மியோன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். மெதுவாக கத்தும். கிட்டத்தட்ட 1 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பாத்ரூம் போனாலும் அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா அது பயங்கர தூக்கத்தில் இருந்தாலும் வந்து இங்கே உட்காந்துக்கு. நம்ம வர வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்காக காவல் உட்காரும். அது எதுக்காக உட்காருதுன்னு சொல்லி தெரியல. ஓகே இப்போ நானும் பமியும் பாத்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டோம். இதை கூட்டிட்டு போறதுக்காக எங்க கூட்டிட்டு போறோம், அந்த ஸ்பாக் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இருந்தோம்ல. ஆக்சுவலாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கறதுனால
நான் ஸ்பா ரெண்டு மூணு ஸ்பாவை கூப்பிட்டு கேட்டேன். கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு லீவு, நான் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த கேட்டை நம்ம வாங்கணும், பூனை வாங்கணும்னு ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு, ஸோ அந்த தம்பி வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூனையை குளிப்பாட்டி நம்ம கூட்டிட்டு வர போகிறோம். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்மலாம் தலை சீவுவோம்ல, அதே மாதிரி நம்ம தங்கத்தையும் தலை சீவி விடணும். ஸோ அதை எப்படி தலை சீவிடும், எப்படி தலை சீவணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கிய சீவருக்கான சீப்பை, இப்படி உட்கார வச்சு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இழுக்கணும். இதுதான் யூடியூப்லயும் நான் பார்த்தேன், எனக்கு சொன்னவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் சொன்னாங்க. இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது அழகா உட்கார்ந்து கொடுக்கும், நல்லா பிரஸ் பண்ணி இழுக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது முடி உதிர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்துடும். இது கூட நம்ம சீவிரப்ப வந்துடும். பக்கத்துல வந்து பாக்குறோம் அப்படியே வாலி, அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இழுக்கணும். அப்புறமா இப்படி சீவுறது பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்புறமா இந்த இடம் சீவுறதுக்கு மேடம்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி உட்காந்து கொடுக்குது பாருங்க, போதும். அப்படியே பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே புசு புசு புசுன்னு பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆயிரும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், மூஞ்சியே மாறி இருக்கும் சீவனவனே. சமையா இருக்குல்ல, மூஞ்சி மட்டும் காட்டாது. சமையா இருக்குல்ல பர்றோம் இதை எடுத்துட்டு போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ட்ரே இல்ல, அந்த பாஸ்கெட் இல்ல. முதல்ல போய் நம்ம பாஸ்கெட்டை வாங்கணும். பாஸ்கெட்டை வாங்கி இதை தூக்கி பாஸ்கெட் குள்ள போட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை கையில தான் எடுத்துட்டு நம்ம காருக்குள்ள உட்கார போறோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா ஒரு ஏழு நாய் கீழே இருக்கு, அதையும் தாண்டி இந்த நிக்கியை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கி போய் காருக்குள்ள உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க போலாம். உட்கார்ந்துட்டு இருக்கு வெள்ளை நாய் இருக்கு கீழே இருக்கு. ஆமா சீக்கிரம் வந்துரு, சரியா கீழே சுஹைல் பாத்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் வா. அநியாயத்துக்கு நாய பாத்துட்டு அப்படி பயப்படுது. ஐயோ எவட நிக்கி, ஹேய் நிக்கி பாத்தீங்கன்னா நல்லா பயந்துட்டா. பாஸ்கெட் இல்லாம கொண்டு வந்தனால ரெண்டு நாய் வேற நின்னுட்டு இருந்துச்சா, பார்த்தோன்னே செம்மையா பயந்துட்டா. எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா அடிக்குது. பாஸ்கெட் இருந்தா கூட தெரிஞ்சிரும் அது உள்ள உட்காந்துக்கும். ஆமா அது வந்துட்டு தைரியமா உள்ள உட்காந்துட்டு இங்க உட்காரு, கீழே போக கூடாது. பயந்துட்டு கீழே போறா. நிக்கிக்கு வந்துட்டு இப்ப பயம் போயிருச்சு. பாக்ஸுக்கு உள்ள உட்கார்றதுக்கு பாக்ஸ வாங்கி கொடுத்தா பாக்ஸுக்கு மேல உட்காந்துட்டு வேடிக்கை பாத்துட்டு வருது. இந்த வைப்பர் போட்டா வைப்பர் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பேந்த பேந்த முழிக்குது. பாக்ஸுக்கு உள்ள உட்கார வச்சா அழுகுறா. ஏ நிக்கி வெளியே வரணும்னு அப்படியே மூவ் பண்ணுவோம் நம்ம. நிக்கி குட்டி வேடிக்கை பாத்துட்டு வரீங்களா நீங்க? நல்லா இருக்கா நிக்கி? நிக்கி எப்படி இருக்கு? அந்த வைப்பர் தான் இன்னுமே அதுக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. இது எங்க இருந்து வந்து தொடச்சிட்டு போகுது? நம்ம இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் நல்லா பயந்துட்டா, இப்ப பயம் போன உடனே வெளியே வந்து உட்கார்ந்தாச்சு. வெளியே வந்து உட்கார்ந்தாச்சு. ஓ இடத்துக்கு ஸோ நம்மளோட நிக்கியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துவைக்கிற கல் மேலே வச்சு நெயில்ஸை கட் பண்ணுறோம். நாங்கள் வந்த அவசரத்தில், தம்பியோட வீட்டிலேருந்து வந்த அவசரத்தில் அந்த பூனையோட நெயில் கட்டுற மறந்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த நெயில் கட்டுற மறந்தனால மனுஷனோட நெயில் கட்டுற வச்சே பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கோம் பிடிச்சிக்கோங்க அப்படியே. நிக்கி ஹேய் ஃபோன் நிக்கி குளிப்பாட்டிக்கலாமா? சேருமா காதுக்குள்ள?
ரெண்டு டிராப் சொன்னா ரெண்டு ஏன்னா கம்மியா ஊத்தி இருக்கேன் அது ஓட்டம் கம்மியா இருக்காது குளிப்பாட்டுறதுதான் நம்ம நிக்கிய குளிப்பாட்டுற இடத்துக்கு வந்தாச்சு அக்கா ஃபர்ஸ்ட் பாடி குத்திடலாம் பாடி குத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸுக்கு வரலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்மே ஃபேஸுக்கு கொண்டு வந்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் தண்ணி வார்மா இருக்கு சொல்லிருங்க ஆமா தண்ணி வந்துட்டு லூக் வார்ம்ல இருக்கு நிக்கி குட்டி இப்ப பயந்து தெரிக்கும் பாரு இப்போ நீங்க ஊத்துறீங்களா நான் அப்படியே இப்ப நிக்கிறேன் உட்காரு 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 ஊத்துங்க பாடிக்கு பாருங்க மனுஷனை கூட இப்படி எவனும் குளிப்பாட்ட மாட்டான் அடியே நிக்கி உட்கார்றா நானும் சரியா அழுவான்னு நினைச்சேன் இல்ல இந்த தண்ணி கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறங்காட்டி உட்காந்துட்டான் இல்லைன்னா முன்னாடி ஊத்து இப்ப அப்படியே ஹெட்டுக்கு ஊத்திக்கோங்க முடிஞ்சு 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 போட்டுக்கல போ சூப்பர் ஆயிடுச்சு ராணிக்கு குட்டி பாரு குட்டியா அங்க பாரு யாரா இது சரி இரு இரு முடிஞ்சு 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 இல்ல அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம் ஓகே ஷாம்பு ஊத்தியாச்சு ஷாம்பு ஊத்தியாச்சு நம்மளோட ஷாம்பை விட இந்த ஷாம்பு கொஞ்சம் காஸ்ட்லி நிக்கியா இது ஹூ இஸ் திஸ் நிக்கி ஃபேன்ஸ் யாராவது நீங்க அப்பனா கமெண்ட் பண்ணுங்க இது யாருன்னு சொல்லிட்டு நிக்கி குட்டி காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு நார்மல் கேட்ட விட மோசமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஷாம்பு தரீங்களா நிக்கி இப்படி உட்காந்துக்கோ இல்ல இல்ல இங்க சைடுல கால போய் போய் நிக்கி ரெடி ஆகுதுராடி நிக்கி மெயினா அந்த கழுத்து கீழே தேய்ச்சு விடுதான் இரு 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 அவ்வளவுதான் முடிஞ்சு காதுக்குள்ளதான் தண்ணி போக கூடாது இல்லையா ஆமா ஆமா பாருங்க மூஞ்சியை பாருங்க இது முடிய வச்சுதான் பிரார்த்தனம் பண்ணுது பெருசா இருக்கிற மாதிரி உருவத்துலதான் பெருசு அவ்வளவுதான் நம்ம வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்கு நிக்கி அதோட முடிய வச்சு ஒரு இடம் விடாம தண்ணி ஊத்தி குளிப்பாட்டியாச்சு ஆனா கத்தல நல்ல குட்டியா பாத்தீங்க அப்படின்னா அது உட்காந்துக்குச்சு இது நிக்கியே இல்ல நல்லா கிளீன் ஆயிட்டா வந்துட்டு கம்மியா இருக்கு இல்லையா
நீங்க பாருங்க ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. நிக்கி நிக்கி போலாமா வீட்டுக்கு போலாமா, தூக்கம் வருது அவனுக்கு. நம்ம நிக்கியை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக குளிப்பாட்டியாச்சு. நம்ம தம்பி நம்ம இவங்கிட்ட பூனை வாங்கணும்ல, அதே பையன்தான் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி எனக்காக வந்திருக்கான். அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வந்திருக்கான், பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கான். ஓகேவா, இந்த தம்பிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நிக்கியை குளிப்பாட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலா நிக்கிய குளிப்பாட்டுறப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு, எனக்கும் சரி பண்ணிக்கும் சரி. ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா கத்தல நிக்கி பாத்தீங்க அப்படின்னா கத்தல குளிர்ல பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சுதா. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சங்கடமாயிருச்சு. நல்லா வந்துட்டு சொல்லிட்டேன், டே பாத்து பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ நம்மளோட நிக்கி குட்டியை காட்டுறக்கான டைம் வந்துருச்சு. சோ செம்மையா சூப்பரா குவீட் குய் என்ன வரமாட்டேங்க, கியூட்டா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல பாஸ்கெட் குள்ள இருக்கு, காட்டுற பாருங்க. ஈரமா இருக்கு, அப்படியே காஞ்சிரும். ஆமா ஈரமா இருக்கு ஆனா காஞ்சிரும், சூப்பரா இருக்கு நிக்கி குட்டி. மயிலே, இதோட நாங்க இந்த வீடியோ இங்க இருந்து முடிச்சுக்கிறோம். நம்ம நிக்கி குட்டியா சூப்பரா குளிப்பாட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படிங்கறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு நிக்கி பிடிக்கும் அதுவும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, see you, பை. நிக்கி பை சொல்லு. பை பை பை. அங்கிள்ஸ் ஆன்டிஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. பை நிக்கி குட்டி. அது இன்னும் இதுக்கு வரல நினைக்கிறேன். ஆமா இல்ல, சாப்பாடு போட்டுட்டு போய் தூங்கட்டும் சாப்பிட்டுட்டு. Okay, bye.